ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சேனக்கிழங்கு தேச்சக்கறி எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சேனக்கிழங்கு தேச்சக்கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னது பார்த்துன்றலாம். 1/4 கிலோ சேனக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா தோல் சீவிண்டு இந்த மாதிரி துருவி எடுத்துட்டுருக்கு. அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக புளியை வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துட்டுருக்கு. கருகப்பில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அண்ட் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. சூப்பராக மொறுமொறுன்னு சேனக்கிழங்கு தேச்சக்கறி இஸ் ரெடி. இதை நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சுட்டும் நெய் விட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா சாம்பார் சாதம் இல்லாட்டா வத்தக்குழம்பு அதுக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.